அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து பதினைந்து மணி நேரத்துக்கு முன்பு என்ன நேரம் இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் கணக்கு எண் ஆறாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு நாம் முதல்ல இந்த பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து அப்படின்னு நாம் ஆரம்பிக்கிற நேரம் இருக்குல்ல அதை தான் தற்பொழுதைய நேரமாக வச்சுக்கணும் ஸோ இதை நான் டி அப்படின்னு எழுதிக்கிட்டு பதினொன்றுன்னு எழுதிக்கிறேன் அடுத்தது எத்தனை மணி நேரம் நாம் நகர்ந்து போகிறோம் அப்படின்னு பார்க்கணும் பதினைந்து மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நகர வேண்டிய நேரம் அப்படிங்கிறத ஹட்சன்னு வச்சுக்கிட்டு பதினைந்து மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்தை நான் எக்ஸன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த கணக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம நகர்ந்து போகிறது முன்புறமா பின்புறமானு பார்க்கணும் அதாவது பதினோரு மணி பதினோரு மணியிலிருந்து பதினைந்து மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரம் என்ன அதாவது இனிமேல் தான் வரணும் அந்த நேரம் அப்படின்னா இந்த டீயையும் ஹட்சையும் கூட்டணும் இது பதினைந்து மணி நேரத்துக்கு முன்பு அதாவது முடிந்து போன ஒரு நேரத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இந்த இருந்து இந்த ஹட்சை கழிக்கணும் ஸோ ஃபார்முலா டி ப்ளஸ் ஹட்ச்னு வராது டி மைனஸ் ஹட்ச் கான்க்ருவண்ட் எக்ஸ் மட்டு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுங்கிறது ஏன் எடுத்துக்கிறோம் நம்ம போடுறது கடிகார கணக்கு கடிகாரம் அதாவது நாட்கள் மணி நேரம் கணக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதனால் மட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே டி அப்படிங்கிறது எவ்வளவு பதினொன்று ஹட்ச் எவ்வளவு பதினஞ்சு இப்போ பதினொன்றுலேருந்து பதினஞ்சு கழித்தோம்னா மைனஸ் நாலு இந்த மைனஸ் நாளை இருபத்தி நாளால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி எக்ஸ் ஆனால் மைனஸ் நாளில் இருபத்தி நாளால் வகுத்து நமக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னா இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மைனஸ் யூக்ளிடினுடைய வகுத்தல் விதிமுறைப்படி பிரிக்கிறேன் பொதுவாக யூக்ளிடினுடைய வகுத்தல் விதிமுறை எப்படி இருக்கும் ஏ ஈக்வல் டு பி இன்டு கியூ பிளஸ் ஆர் இங்கே ஆறுங்கிறது என்னது மீதி ஸோ நான் மைனஸ் நாளை எப்படி பிரிக்கிறேன்னா மைனஸ் ஒன்றை இருபத்தி நாலால் பெருக்கிட்டு எவ்வளோ கிடைக்குன்னு நினச்சி பாருங்கள் மைனஸ் இருபத்தி நாலு வரும் ஸோ எதை கூட்டுனா மைனஸ் நாலு வரும் இருபதை கூட்டுனா மைனஸ் நாலு வரும் ஸோ மைனஸ் ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபதுன்னு பிரித்து எழுதியிருக்கேன் இதாட்ட நீங்க பிரிச்சு எழுதும் எழுதும்போது ஒரு விஷயத்தை கணக்கில் வச்சுக்கணும் என்னன்னா இங்கே கண்டிப்பாக இருபத்தி நாலினுடைய பெருக்களாக தான் இருக்கணும் ஏன்னா நாம் எதால இங்கே மட்டும் கண்டுபிடிக்கிறோம் இருபத்தி நாலால் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் மாற்றி மாற்றி போட்டு மைனஸ் நாலு வர மாதிரி நீங்கள் இதை பிரித்து எழுதணும் ஸோ இப்போது இது பிக்யூ இது ஆர் நமக்கு தேவையானது என்னது ஆறு மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ ஆறினுடைய மதிப்பு என்ன இருபது அப்போ இங்கே மீது எவ்வளவு எக்ஸு இருபது அப்போ இந்த இருபதுங்கிறது என்ன குறிக்கிது பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து பதினைந்து மணி நேரம் முன்பாக இருந்த நேரம் இருபது ஆனால் இந்த இருபதுங்கிறது ரயில்வே டைம் நம்ம நார்மலாக பார்க்குற வாட்சில என்ன டைம் அப்போ இந்த இருபதுலேருந்து பன்னெண்டை கழிக்கணும் ஸோ பன்னெண்டை கழிச்சா எட்டு அப்போ நான் பன்னெண்டை கழிச்சு எனக்கு ஒரு ஆன்சர் வந்ததுனால அது பிஎம் பன்னெண்டை கழிக்காமையே நமக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு அதாவது பன்னெண்டை விட கம்மியாக ஆன்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஏஎம் ஸோ நம்மளுடைய ஆன்சர் எட்டு பிஎம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்